ஹலோ கைஸ், வெல்கம் டு பாரத் டெக்னோ தமிழ். நான் உங்கள் பாரத். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஃப்ரெண்ட்டாக அதாவது விண்டோஸ் பற்றி இல்லாமல் ஆண்ட்ராய்டை பற்றி. அதாவது இப்போ வந்து ரீசெண்டாக பப்ஜி அதாவது பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியா வந்திருக்கு. அதை வந்து இப்போ வந்து நிறைய பேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதாவது ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க பட் ஆனால் இன்னும் இன்ஸ்டால்ன்றதே காமிக்கல, அதை நீங்கள் எப்படி கொண்டு வரணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோர் போனீங்கனாலே அந்த இன்ஸ்டால்ன்ற பட்டன் இருக்காது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, குரோம் போயிட்டு பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்க. அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அஃபிஷியல் வெப்சைட் ஒன்று வரும். அதாவது அதுலேயே வந்து உங்களுக்கு கூட வந்து இன்ஸ்டால் அப்படின்ட்டு கூகுள் பேயோட இமேஜோட போட்டு வரும். அதை கிளிக், இப்போ அதை பாருங்கள், அதை இன்ஸ்டால்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டாக ப்ளே ஸ்டோர் வரும். பட் ஆனால் வந்து அங்கே அன்ரெஜிஸ்டர் தான் இருக்கும், இன்ஸ்டால்ன்றதை காமிக்காது. நீங்கள் என்ன பண்ணால், கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா அதில் அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். அந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வேணால் கீழே தர, நீங்கள் ஸ்டேட்டாக போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியா இயர்லி ஆக்சஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அந்த இமேஜை கிளிக் பண்ணால் அப்படி இல்லை கீழே வேர்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இங்கே வந்து திஸ் லிங்க் அப்படின்ட்டு அது ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. அப்புறம் திஸ் லிங்க் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும், அந்த திஸ் லிங்க்ன்றதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வந்து பிகேமி டெஸ்டர் அப்படின்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் வந்து செகண்ட் டூ நம்பர் டூன்னு போட்டு வந்துருக்குல்ல, அதை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் இன் நியூ டேப் அப்படின்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டேப்ல வரும். இதில் வந்து நீங்கள் ஓப்பன் இன் ப்ளே ஸ்டோர் ஆப் கொடுக்காம இன்ஸ்டால்ன்றத கொடுங்க. இதில் வந்து எந்த டிவைஸில் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண, ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து உங்களுடைய கரண்ட் டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அதை கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய வெரிஃபிகேஷன்லாம் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டெலாம் கொடுத்து உங்களுடைய அதாவது ப்ளே ஸ்டோர் கூகுள் இமெயில் ஐடியை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். நான் ஸ்க்ரீன் லாக் கொடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இப்போ வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து லோட் ஆகிட்டு அது நீங்கள் இனிமேட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ப்ளே ஸ்டோரில் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்னென்னா உங்களுடைய ஆப் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி, நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்து சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த இதுக்கு போயிடும். இப்போ நீங்கள் அப்படியே ரீசன்ட் பட் ஆப்ஸ் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்ரெஜிஸ்டர்லேருந்து இன்ஸ்டால் இதுக்கு மாறிடும். இது வந்து எந்த ஃபேக்கும் இல்லை, இது வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நம்ம பண்ணுறது. இப்போ இதே நீங்கள் கேன்சல்லாம் கொடுத்தீங்க மறுபடியும் அன்ரெஜிஸ்டருக்கு தான் மாறும். நீங்கள் மறுபடியும் போயிட்டு அதே மாதிரி பண்ணால் தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க. இந்த மாதிரி விண்டோஸ் பற்றின பல வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதுன்னு யாரும் பார்க்கலாம், போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டாடா, பை பை.